Hello friends, welcome to the channel. இன்னைக்கு நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேனா 4 days முன்னாடி போய் நான் Dress வாங்கிருக்கேன்னு சொல்லி ஒரு vlog போட்டுருந்தேன். அந்த Dress வந்து stitch பண்ணனும். அந்த stitch பண்ண டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் வந்து daily யோசிட்டே இருக்கேன் ஆனா stitch பண்ணவே முடியல. அந்த vlog பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க. அந்த சுடிதார் வாங்குன vlog ஒன்னு போட்டுருக்கேன். சோ அது கண்டிப்பா பாருங்க. சோ இன்னைக்கு வந்து கண்டிப்பா stitch பண்ணியே ஆகணும்னு சொல்லி இப்போதான் எல்லா Dress எடுத்து வச்சிருக்கேன். இப்போ போய் வந்து எல்லாம் கட் பண்ணி இப்போ நான் stitch பண்ண போறேன். கடைக்கு போயிருந்தேன் அந்த Dress-க்குலாம் லைனிங் எடுக்கணும் சொல்லி போயிருந்தேன் கடையில பாத்தீங்கன்னா நிறைய லேஸ் இருந்தது நல்ல சின்ன சின்ன லேஸ் இருந்துச்சு அப்புறம் நல்ல border மாதிரி நல்ல பெரிய லேஸ் இருந்தது சோ பார்க்க நல்லா இருந்தது இதெல்லாம் saree-க்கு அப்புறம் சுடிதாருக்குலாம் வச்சு ஸ்டிட்ச் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் சோ just அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன் உள்ள இருந்து எல்லா Dress-உம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் சரி first எது கட் பண்ணலாம்னு எடுத்து போட்டுட்டு இருக்கேன் லைனிங் வாங்குனதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்ணிரலாம்னு சொல்லி எடுத்து வச்சிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் எடுத்தேனா நான் எப்பவுமே வந்து பேண்ட் தான் கட் பண்ணுவேன் அது என்னன்னு தெரியல அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தேனா ஈஸியாவும் இருக்கும் கட் பண்ணேன் சோ எடுத்து பேண்ட் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு இருக்கேன் அது இல்லவே இது நல்ல காட்டனா சோ ஈஸியா ஸ்டிட்ச் பண்ணிரலாம் இது சீக்கிரம் முடிஞ்சிரும் அதனால ஃபர்ஸ்ட் எடுத்து அது கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து டாப்ஸ் கட் பண்ணலாம்னு டாப்ஸ் வந்து ரொம்ப நெக் வந்து கிராண்டாலாம் வைக்கல சும்மா சிம்பிளா தான் வைக்கறேன் ஏனா ரெகுலர் யூஸ்க்கு தான் அதனால அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டிட்ச் பண்ணவே முடியல ஏனா நைட் லேட் ஆயிச்சு இது நெக்ஸ்ட் டே இது நெக்ஸ்ட் டே லஞ்ச் செஞ்சது அதான் நெக்ஸ்ட் டே லஞ்ச் வந்து இது முருங்கக்காய் குழம்பு செஞ்சிருந்தேன் சோ அது அதுக்கு அப்புறம் பாவக்காய் வந்து கிரேவி செஞ்சிருந்தேன் அதுக்கு அப்புறம் கீரை வந்து பொரியல் சோ அதான் செஞ்சிட்டு சரி இனி கண்டிப்பா ஸ்டிட்ச் பண்ணியே ஆகணும் சொல்லி சீக்கிரம்லாம் வேலை முடிச்சேன் பாத்திரம் கழுவுறது அதுக்குள்ள ஈவினிங் பாத்தீங்கன்னா நல்ல மழை அப்பதான் போய் Dress போட்டேன் காயறதுக்கு அதுக்குள்ள மழை வந்துருச்சு அப்புறம் எடுக்கல அப்படியே நஞ்சிட்டே இருந்தது நல்ல மழை பெஞ்சது நல்ல சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் தான் ஈவினிங்க்கு அப்புறம் தான் உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணேன் சோ ஃபர்ஸ்ட் எடுத்தேனே பேண்ட் ஸ்டிட்ச் பண்ணிரலாம்னு சொல்லிட்டு எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தேனே அதான் ஸ்டிட்ச் பண்ணுவேன் அது என்னன்னு தெரியல கட்டிங்கும் அதான் பண்ணுவேன் தைக்கிறதும் அதான் பண்ணுவேன் சரி நான் அதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்த நூல் அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சோ நானும் ஸ்டிட்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு 1 मंथ கிட்ட ஆயிச்சு ஃபர்ஸ்ட்லாம் ரெகுலரா பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் பண்றதே இல்ல சரின்னு இன்னைக்கு தான் எடுத்தேன் 1 मंथ ஆயிருச்சு எடுத்து எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்கேன் இது நல்ல மோட்டார் இருக்குமா சோ நல்ல ஸ்பீடா முடிஞ்சிரும் சோ பெடல் பண்ணுனா கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா இது மோட்டார்னால ஸ்பீடா வேலை முடிஞ்சிரும் எல்லாம் எடுத்து கட் பண்ணிட்டு எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா என் பையன் உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்கான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இதுதான் எப்பயாச்சும் எடுத்து உட்காந்துருவான் உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கான் சரி நான் அது வீடியோ பிடிச்சேன் பில்டிங் கட்டுறேன்னு சொல்லிட்டு உடச்சிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான் நைட் டைம் ஆயிடுச்சு இது ஒரு 8 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் நைட் ஆயிடுச்சு இது ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா பில்டிங் இருக்கு வீடியோ புடிங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தேனா பேண்ட்க்கு வந்து நல்ல பட்டியாலா மாதிரி நல்ல ஃப்ரீ சைஸ்ல ஸ்டிட்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சோ நிறைய ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து துணியும் நல்ல பெருசா இருந்தது அது சோ அதனால பட்டியாலா மாதிரி ஸ்டிட்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி சோ யார் யாருக்குலாம் ஸ்டிட்ச் பண்ணலாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டிட்ச் பண்றது ஃபர்ஸ்டே மேரேஜ்க்கு முன்னாடி இருந்தே நான் ஸ்டிட்ச் பண்ணுவேன் இப்போ வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் லேசியா இருக்கும் ஆனா உட்கார்ந்துட்டோம்னா நல்ல ஸ்பீடா வேலையெல்லாம் முடிஞ்சிரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டிட்ச் பண்றது சோ யார் யாருக்குலாம் ஸ்டிட்ச் பண்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க உட்காந்துட்டோம்னா அது நல்லா இன்ட்ரெஸ்டாக உட்காந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் எந்திரிப்பேன் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே தைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாம் 3 சுடிதார் இன்னைக்கு தைச்சேன் உட்காந்து ஈவினிங்லேருந்து உட்காந்து 3 முடித்தேன் இது ஒன்று ப்ளூ கலரில் ஒன்று ஸோ நெக் பீஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சேன் ஏன்னா இது ரெகுலர் யூஸ்க்கு தானே போடுறதுன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக தான் வச்சேன்
சோ மூணு ட்ரெஸ்ஸும் எப்படியோ வெற்றிகரமா முடிச்சிட்டேன். இப்போதான் எல்லா ட்ரெஸ்ஸும் ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சேன். நான் நேத்துல இருந்து செஞ்சிட்டு இருக்கேன். எல்லாம் கட் செஞ்சி வெச்சிட்டேன். சரி நேத்தே ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்த்தா நைட் ஆயிச்சு, டைம் ஆயிச்சு. சோ எல்லாம் எடுத்து வெச்சிட்டேன். சரி காலையில பண்ணலாம்னு எடுத்தேனா காலையில கரெக்ட்டா இருந்துச்சு. வர்க் வீடு க்ளீன் பண்றதுக்கு அப்புறம் சமைக்கிறதுக்கு அதுவே கரெக்ட்டா இருந்துச்சு டைம். ஈவினிங் டைம்ல டீ செஞ்சது, என் பையனுக்கு மில்க் ரெடி பண்ணி கொடுக்க எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. சரி நான் அதுக்கு அப்புறம் தான் உட்கார்ந்து இப்ப டைம் பாத்தீங்கன்னா 10 மணி ஆகுது. சோ எல்லாம் வர்க் முடிஞ்சிருச்சு. சோ எல்லாம் இப்போதான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே फ्रेंड्स, நான் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்றேன். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே, பை.